പിന്നെ മറ്റൊരു പ്രത്യേകത, ധനുഷ് പടങ്ങളിൽ കോമഡിക്കും വലിയൊരു ഇമ്പോർട്ടൻസ് ഉണ്ട്. അപ്പം വിവേക് സാറിൻ്റെ ഒരു പെർഫോമൻസ് VIP 1 നല്ല ഇറങ്ങി, VIP 2 കുറേ ഹ്യൂമർസ് ആയിട്ടുള്ള സീൻസ് പുള്ളിക്കാരനുള്ളത്. ഡെഫിനറ്റാ ബെറ്റർ ആർക്കും പാർട്ട് 1 വിടെ ഇന്നും നിറയെ വരുവാറ്, ഇന്നും ബെറ്റർ ആർക്കും ഇന്നും ഹിലേറിയസ് ആർക്കും. ഓക്കെ, ഹ്യൂമറസ് ഇത് അങ്ങനെയുള്ള സീനുകൾ എടുക്കുമ്പോഴേ ഡയറക്ടറുടെ ഒരു எனக்கு ஐ என்ஜாய் காமெடி சீன்ஸ், ஐ என்ஜாய் ஃபைட் சீக்வன்சஸ், என்ஜாய் சாங்ஸ், ஐ என்ஜாய் எவ்ரி திங் அபவுட் அ கமர்ஷியல் ஃபிலிம். விவேக் சாரோட கேரக்டர் வந்து அழகு சுந்தரம், அண்ட் அவங்க ஒய்ஃப் தங்க புஷ்பம் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே இந்த படத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்துட்டு தனுஷ் சாருக்கும் விவேக் சாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ரைட் ஹேண்ட் மேன் ஃப்ரெண்டாகவே இருப்பார் படம் ஃபுல்லாக. டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேரும் இருந்த எல்லா சீனும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். ஏன்னா ஆன் ஃப்ளோர் அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்னால இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ ஐ தரோலி என்ஜாய்ட் எவ்ரி திங் இந்த ஃபிலிம், நாட் ஜஸ்ட் காமெடி. ஐ திங்க் ஐ என்ஜாய்ட் ஷூட்டிங் வித் கனி அண்ணா, ஹீஸ் அ டிரெக்டர், நேஷனல் அவார்ட் வினர், நேஷனல் அவார்ட் வினர், and he's a wonderful person. And Kanyanna, Dhanush sir, avangaloda chemistry, Vivek sir, Dhanush sir, avanga chemistry, Dhanush illa parakkundallo samudra keni or brother male valare real life la brother padathile father shooting samayathu vilicha oru padam undu varu ennu parayumba pettanu ella projects maati vechu appadi dhaan nadanduchu ena they search avanga natural life liye naangala anna nu dhaan koopruvom. So wonderful person. Vivek 1 la samudra keni oru மற்றொரு சர்ப்ரைஸ் உள்ளதாயிட்டு இங்கே கேட்டு, அதை பற்றி அதுக்கு பாரு. அதாவது சரண்ய மேடம் ஈ ஃபிலிமிலுண்ட, அது எங்கே? அதுவும் நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அதுவும் சர்ப்ரைஸ், அது ஒரு பட் ரகுவரன் இருந்தா ரகுவரன் அம்மா இருப்பாங்க இருப்பாங்க. அது என்ன பாட்டு என்ன சீக்வல் எடுத்தாலும் ரகுவரன் அவங்க அம்மா இல்லாம இருக்க மாட்டாங்க. അതൊരു ഓരോ പ്രേക്ഷകനും അറിയും. മീൻസ് ഇങ്ങനെ കേൾക്കുമ്പോൾ തന്നെ ഇത് എങ്ങനെ എന്നൊരു ഒരു അത്ഭുതം ഉണ്ടല്ലോ. അത് വെച്ചിട്ട് ചോദിച്ചു, കാരണം സർപ്രൈസ് സർപ്രൈസ്. പിന്നെ ടൈറ്റിൽ വേലയില്ല പട്ടതാരി, അതേസമയം വന്ന് VIP, ആ ഒരു ടൈറ്റിൽ വലിയൊരു വ്യത്യസ്തമായിട്ടുള്ളൊരു ടൈറ്റിലാണ് VIP. സോ അതെൻ്റെ ഒരു ഇത് പറ്റി ഒരു കോയിൻസിഡൻസ് തന്നെ, അത് വേലയില്ല പട്ടതാരിയുടെ ടൈറ്റിൽ വെച്ചോ. സോ ഇപ്പോൾ അത് ട്രെൻഡ് ഇല്ല, എന്ന ടൈറ്റിൽ വെച്ചാലും അത് ഷോർട്ട് எந்த இல்சே புலிமுருகன்னா PM அப்படி சொல்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேலை இல்லாப்பட்டதாக தான் டைட்டில் வச்சோம். அது வேலை இல்லா பட் VIP அது கோஇன்சூரன்ஸாக அமைஞ்சுது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா எல்லாம் தானா அது மாதிரி நல்லா அமையும். VIP 3-4 சௌந்தர் தண்ணியானோ டைரக்ட் பண்ணது depends script. I hope so, recommendation. Script எப்படி வந்தோ VIP 2 God's grace நல்லா ஓடிச்சுனா நான் பே சார் குட் ஃபிலிம் இன்னொரு பார்ட் கொடுங்க நான் பேசுறேன். ஓகே, எல்லா தரிசன பாருங்க. VIP 2 இல் நிறுத்தilla, 3 4 வரும். சமுத்ரகனி പറഞ്ഞു 10 வரை வரும். மீன்ஸ் ஆ ஒரு கரெக்டர் இல்ல, ஆ ஒரு ரகுவரன் என்ற கரெக்டரை யா முடிஞ்சலுக்கு போவும் பார்க்கலாம். ஒருபாடு பேர் ജോലിക്ക് വേണ്ടി അലഞ്ഞു നടക്കുന്ന ഒരുപാട് പേരുണ്ട്, അത് തമിഴ്നാട്ടിലും ഉണ്ട്, കേരളത്തിലും ഉണ്ട്, ഇന്ത്യ ഫുള്ളുണ്ട്. അപ്പോൾ അതുപോലുള്ള അങ്ങനെയുള്ള ഓരോ ഇത്രയും റെപ്രസെൻ്റ് ചെയ്തിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടറാണ് രഘുവരൻ. രഘുവരൻ്റെ ജോലി ഇല്ലാതെ ആ ബൈക്ക് ആ സ്കൂട്ടറിൽ അങ്ങോട്ടും നടക്കുന്ന അവസാനം ആ ജോലി വരുന്നത്, അതൊക്കെ ഒരു അതാണല്ലോ ഇൻട്രസ്റ്റിംഗ് പടത്തിൻ്റെ. ഇതിൽ ഒരു നല്ലൊരു ജോലി പുള്ളിക്കാരനുണ്ട്, വേലയുണ്ട്. അന്ത വേലയെ പറ്റി കേരളത്തിൽ പോലും ഇത് ഹിറ്റാണ്, കാരണം മലയാളി പ്രേക്ഷകർക്ക് എന്നും തമിഴ് സിനിമകളോട് ഒരു പ്രത്യേക ഇഷ്ടമുണ്ട്, ഒരു ആരാധനയുണ്ട്. പക്ഷേ VIP 2 വേണ്ടിയിട്ട് സ്പെഷ്യൽ ആയിട്ട് വരണം, അത് ഈ ഓണം സമയമാണ്. இப்போ வந்து பார்ட் 1 நல்ல ஒரு ரிசப்ஷன் இருந்தது. VIP 1 வந்ததில்லை இல்லை வரல, ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்தது பார்ட் 1. ஸோ டெஃபினட்டாக கேரளா மலையாளம் ஃபில்ம் ஆடியன்ஸ் எங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் ரிசப்ஷன் இஸ் வெரி ஓவர்வெல்மிங்.
ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றத எனக்கு ஒரு டியூட்டியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இங்கே வந்து நாங்களாக கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான், எங்களை யாருமே கூப்பிடல, நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு. நானாக தான் சொன்னேன், நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், சொல்லணும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அது எங்கள் டியூட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃபியூச்சர் ஆர் வாட் எவர் ஃபில்ம்ஸ் வி டூ, ஏன்னா த க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி இஸ் பிகமிங் வெரி bigger and it's also becoming smaller. இப்போ லாங்குவேஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ நவ், த க்ரியேட்டிவ் கண்டென்ட் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபியூச்சர் படத்துலையும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போய் அந்தந்த பீப்புளோட பேசி நம்ம படம் எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, நாங்கள் படத்துக்கு அப்புறமும் வி வாண்ட் டு கம் அண்ட் சீ ஹவ் பீப்புள் ரியாக்ட் ஹியர். ஸோ இட்ஸ் அ வெரி கான்ஷியஸ் டிசிஷன் டு கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் கேரளா, டு பி இன் கொச்சின், டு டெல் எவ்ரிபடி வாட்ச் ஆர் ஃபிலிம் இன் த தியேட்டர்ஸ். ஸோ வி வாண்ட் டு பி மோர் ஃபெமிலியர் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் வி லவ் கேரளா. VIP 1 ல தனுஷ் பாட்ட எழுதியிருந்தோம், பாடியிருந்தோம். VIP 2 லும் அதுண்டோ பாட்டு? யா, பாட்ட எழுதிட்டுണ്ട്. ஆல் சாங்ஸ். ஓகே.